ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை 2017 வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றதை உங்களோட விரிவாக இப்போ ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க. அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள், வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்சிட்க்கும் உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி. சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனு ராசிக்கு இடம்பெயர்றார். சரி, தனு ராசி பொதுவாக சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது, சமமான வீடு. இந்த ராசியில் வந்து சனி பெயர்ச்சி அடைகிறது உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சியை நம்ம பார்க்க முடியல. சரி, என்ன பலன் பண்ணும்? முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12 ராசியிலையும் இந்த தனு ராசி மட்டும் தான் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி. இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்கிறது போர், அதாவது வார், வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி. சரி, இப்போ இந்த காலத்தில் இந்த சனியோட டிரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சு நீங்கள் நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாகவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும். ஏன் அப்படின்னா இந்த தனு ராசியில் சனி இடம் பெற்று இந்த உலக போரை உருவாக்குனாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில் இப்போ இடம் போயிருக்கார். அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பல் கொண்டது. தராசுங்கிறது ஜஸ்டிஸ், நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம். சுபகிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது சனி அந்த வீட்டிலிருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும், நியாயம் தர்மம் வெல்லும். இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகிறது. நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது சனியோடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும். மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இது இந்த சனியுடைய இந்த டிரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள். அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயில் காரகன். ஒரு மனிதர் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு சாட்டர்ன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட். இந்த சாட்டர்ன் நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காமல் இருந்தால் அவங்கள் நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க. சனி பங்கம் ஏற்பட்டால், அதாவது சனி நீச்சமடைஞ்சோ இல்லை கெட்டு போயோ இல்லை அவங்களுடைய மாரக ஸ்தானங்களில் இந்த சனி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும். இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு. அடுத்தது இந்த சனி வந்து உடலில் வந்து எந்த பகுதிகளில் இயக்கம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் இந்த சனி கிரகம். அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லேயும் ஒரு ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த சனி தான். அப்போது சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி. அந்த சனி உடலில் உள்ள எலும்புடைய பசை, அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து, ஸ்கெலட், அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சனி தான் ஸ்ட்ராங் பிளானட். யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாமல், மூட்டு வலி ஏற்படுறது, குதிகாலில் வலி ஏற்படுறது, கழுத்தில் வலி ஏற்படுறது, முதுகு தண்டில் பிரச்சனை வர்றது, இது எல்லாமே இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், தனிமை, ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ். சாட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி ஒரு கெட்ட கிரகமா, சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற ஒரு கிரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ. இந்த 8 நம்பரில் பிறந்தவங்க கூட சாட்டனோட இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க. 8 அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சாட்டன் தான் இன்ஃப்ளூயன்சிங் பிளானட். இப்போ 8 எல்லாம் பாதி பேர் 8 நம்பர் வேண்டாம், வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க, செல் நம்பரில் வேண்டாம்பாங்க. இப்போ ஒரு வீட்டு நம்பர் கூட 8 வந்ததுன்னா 8 இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சாட்டன் இஸ் அ குட் பிளானட்.
ஆனால் என்னன்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம். மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுப பலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது. அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவ் ஆகிறாரோ இந்த பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும். மனிதன் வந்து சோதனைகளை கடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும். அந்த சோதனையில் சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி. அப்போ நீங்கள் இந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்கள் அணுகுமுறை செய்யணும், யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தர்மங்கிறது வேற தானம்ங்கிறது வேற. தானம்ங்கிறது பிரத்யாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம், அது ஒரு வழி. தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள், தர்ம நிலை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்பு, உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாற்றுற விதம், இதெல்லாம் வந்து தர்மம். அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம். இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம். இதை யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது. சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும். இதில் வந்து பொங்கு சனி, மங்கு சனி, தங்கு சனி, நிறைய சனிகள் வந்து வேறுபடும். மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும், பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும், தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஏழரை சனி, கண்டக சனி, மாரக சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பெயர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார். இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னும் போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார். மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம், அதாவது மூன்றாவது கண் சொல்லுவாங்க, தேர்ட் ஐ சக்ரா, சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம், அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் அந்த சனியுடைய இயக்கம். அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சி எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார். ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவோ, ஒரு பயம்புறுத்துகிற கிரகமாகவோ, ஒரு விபத்து ஏற்படுத்துகிற கிரகமாகவோ, ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாகவோ, பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாகவோ மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும், நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும், கல்வி வித்தையில் வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும், சோதனையில் வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும், உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வர்ஷிப் சாட்டர்ன், சனி கிரகத்தை போற்றுங்க, சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க, அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். சனி பெயர்ச்சி பலன்கள் 2017 துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் தான் சனி வந்து உச்சம் அடைகிறார். சனி 12 ராசிகள்லேயே உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி, அதாவது பலம் அதிகம். ஏன் துலாமில் உச்சம் அடைகிறார்? துலாமுடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா தராசு. இந்த தராசு நீதியை வழங்கக்கூடிய ஒரே கிரகம் சனி. ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறுக்கு தக்க பாடம் புகட்டி தண்டனை கொடுத்து, ஒரு மனிதன் நன்மை செய்தால், தர்மம் செய்தால், தானம் செய்தால், புண்ணியம் செய்தால், வழிபாடு செய்தால், பக்தி மார்க்கம் ஈடுபட்டால், அன்பு செலுத்தினால், இது எல்லாத்துக்கும் பரிசு பொருளை திருப்பி கொடுக்கறது அந்த சனி தான். அதான் சொல்லுவாங்க கர்மா, வாட் எவர் யூ டூ யூ வில் கெட் பேக். இந்த கர்மாக்கு முக்கியமான இன்ஃப்ளூயன்சிங் பிளானட் சனி. அப்போ அந்த சனி துலாம் ராசியில் உச்சம் பெறுகிறார். அந்த துலாமுக்கு எப்பொழுதுமே இந்த சனி கெடுபலனை பெருசாக கொடுக்கறதே கிடையாது. அவர் எந்த இடத்துல போனாலும், உதாரணத்துக்கு 7 நாடு சனியாக இருந்தால் கூட பெரிய ட்ரபிள் கொடுக்கறது இல்லை, அது மீறி கொடுத்தாலும் கூட அது நன்மையிலேயே கொண்டு போய் முடிப்பார். இப்போ இந்த சனியுடைய இந்த டிரான்சிட் விருச்சிகம்லேருந்து, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 2017 நடக்கக்கூடிய அந்த பயிற்சி விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு இடம்பெயர்ந்தது. துலாமுக்கு தனுசு வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு ஹவுஸ் கிடையாது. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், தனு ராசிக்கு அதிபதி குரு. சுக்கிரனும் வியாழனும் வந்து பகை கிரகங்கள். அந்த வீட்டில் அந்த சனி டிரான்சிட் ஆகும்போது பலன்கள் வந்து எதிர்மறையாக ஏதாவது இருக்குமா, இல்லை 7 சிலை விலகுது, அந்த 7 சிலை விலகல் வந்து ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்குமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகளோட துலாம் ராசிக்காரர்கள் இருக்கீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய இந்த பெயர்ச்சி
உங்களுக்கு சாதக பாதக பலனை சமமாக தான் கொடுக்கும். ஒரு பக்கம் ஏழு நாள் சனி விலகுனது நல்ல விஷயமா இருந்தாலும் கூட, துலாத்தை பொறுத்த வரைக்கும் சனி மூன்றாம் இடத்துல போறது, சகாயஸ்தானத்துல சனி செல்வது ஆதாய பலன் தான். ஆனா அந்த சனி யோக கிரகமா வர்றாரு, அதாவது உங்க ராசிக்கு வந்து அதிகமா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகம் வந்து தேர்ட் ஹவுஸ்ல போய் மறையறது ஒரு பெரிய விசேஷமான பலன் நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் சனியுடைய பார்வைகள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா பலமா பதியுது. எப்படி பதியுது? ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இந்த சனியுடைய பார்வை பதியுது. ஏன்னா அவருடைய பார்வை 3, 7, 10 இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு சனியுடைய பார்வை அவங்களுடைய ப்ரீவியஸ் பர்த் கர்மா பூர்வ ஜென்ம ஸ்தானத்தில் பதியும் போது, முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியம், முன் ஜென்மத்தில் நீங்கள் விதைச்ச நல் விதைகள், அதை அறுவடை செய்கிற ஒரு காலம் இந்த காலம். இப்போ சாட்டர்னுடைய இந்த ட்ரான்சிட் என்ன பண்ணோம்னா, நீங்கள் செய்த புண்ணியங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த புண்ணியத்துக்குண்டான பலன்களை கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அது என்ன மாதிரியான பலன்லாம் இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்தில். அப்படின்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசாக இருந்தால் திருமணம் நல்லபடியாக முடியும். உங்கள் பிள்ளைங்க வந்து மேரேஜ் ஏஜில் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கிற ஒரு பாக்கியத்தை உண்டு செய்யும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். கல்வியில் தேர்ச்சி பெறணும்னு நினச்சிங்கன்னா அந்த கல்வியில் தேர்ச்சி முன்னேற்றத்தையும் இந்த வாட்டி கொடுக்கும். வேலையில் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் மாற்றம் வித் முன்னேற்றம் ரெண்டுத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் தொழிலில், பல தொழிலை இயங்கக்கூடியவங்க அதில் வந்து நிறைய தடங்கல்கள், பொருளாதார ஒரு முடக்கம், ஒரு சீர்நிலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த சனியுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சகாயங்களை உண்டு பண்ணும். பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி வளரும். அரசியலில் இருக்கவங்களுக்கு பெரும் பதவிகள் தானாக தேடி வரும். அரசியல் ஆதாயங்கள் வந்து கூடி வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த எல்லாருக்குமே புகழோட வெற்றியோட நிறைய வருமானங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வரும். எல்லாத்தோட மெயினாக 7.5 சனி விலகிறதுனால ரொம்ப சோதித்த நேரம் மாறி இனி வந்து உங்களுக்கு ஆதரவு பலனை கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். ஸோ துலாம் ராசியை பொறுத்தவரையில் சாட்டர்னுடைய ட்ரான்சிட் பாசிட்டிவாக ஃபேவரபுளாக ஒரு குட் லக்காக நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சனியுடைய பார்வைகள் 5th ஹவுஸ், அதே மாதிரி அதாவது உங்கள் ராசியிலேருந்து 5வது வீட்டில் சனி பார்வை பதியுது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9வது வீடு மிதுன வீட்டில் இந்த சனியுடைய பார்வை பதியுது. இந்த 9th ஹவுஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஹவுஸ் ஆஃப் லக் அண்ட் ஃபார்ச்சூன், ஃபாதர் ரிலேஷன்ஷிப், க்ரோத், நேம் அண்ட் ஃபேம், ஐடென்டிஃபிகேஷன், ரெகக்னேஷன், இது எல்லாமே இந்த 9th ஹவுஸ் கொடுக்கும். அப்போ தகப்பன் வழியில் அந்த பரம்பரை தொழிலை வந்து டேக் ஓவர் பண்ணுற சான்ஸ் வந்து யாராவது வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த சான்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். எஜுகேஷன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி அப்ராடில் போய் ஸ்டடீஸ் பண்ணணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சான்ஸ் வந்து வெரி வெரி ஹை அண்ட் பாசிட்டிவ். அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல விளைவு நடக்கணும். அவங்க வந்து வேலையில் எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க, தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க, விவாகத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அவங்களுக்கு சொத்துக்கள்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ற நிறைய நல்ல பலன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த பலன் எல்லாம் உங்களுக்கு த்ரூ. சாட்டர்னுடைய இந்த பார்வை 12th ஹவுஸ் விரயஸ்தானத்தில் விழுது. இந்த விரயஸ்தானத்தில் சனி பார்வை விழுந்தாலும் கூட இது சுப விரயங்களாக தான் உண்டு பண்ணும். காரணம், 4 and 5 இன்ஃப்ளூன்சிங் பிளான்ட் இந்த சாட்டர்ன். அப்போ என்ன விரயங்கள் பண்ணுவார்? வெஹிக்கிள்ஸை வந்து யாராவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிராப்தத்தை இந்த வாட்டி உங்களுக்கு தேடி வந்து தருவார் சனி. வாகன மாற்றம், வாகன முன்னேற்றம், வீடு கட்டுற யோகம், அதாவது இது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல, வீடு கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராப்தத்தை இந்த வாட்டி இந்த சனி பெயர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி நியூ பையிங், அதாவது ஒரு ஹவுஸ் வந்து வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஒரு வில்லா வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், கட்டின ஒரு வீட்டை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பலனையும் இந்த வாட்டி இந்த சாட்டர்னுடைய ட்ரான்சிட் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக யோகமாக அமையும். பிஸ்னஸில் உங்கள் கான்டாக்ட்ஸ் பெருசாகும். அந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா நீங்கள் அதிகப்படியான லாபங்களை அடையக்கூடிய பலனையும் இந்த சனி வாரி வழங்கும். கரியரில் ஒரு ரொம்ப நாளாக 7th சனியில் வந்து என்னை போட்டு படாத பாடுபடுத்துது, தாங்க முடியல, எனக்கு எப்படா சேஞ்ச் வரும், நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேஞ்ச் திஸ் டைம் இஸ் பாசிட்டிவ் குரோத்தபிள் சேஞ்ச். சில பேர் வந்து தன்னுடைய ஷாப்பில் இருக்கிற பொருட்களை வியாபாரமே ஆகலை, விற்கலை, ரொம்ப நாளாக இது வந்து தேங்கி கிடக்குது, குடோன்லேயே இருக்குது, என்னோடய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, என்னோடய வெஹிக்கிள் சேல் ஆகலை, என்னோட நான் வந்து ஒரு விஷயத்தை விற்க நினைக்கிறேன் ஆனால் விற்காம விற்க முடியலை, அதுக்கு வந்து நிறைய போராட்டங்களாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா சனியுடைய இந்த விரய பார்வை உங்களுக்கு எல்லாம் வித்து தீந்துடும். விற்பனையால் அதிக லாபமும்,
விற்ற பிறகு அதிக யோகமும் உண்டாகும் நேரம் இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி. ஸோ வியாபாரிகள், ரொம்ப நாளாக விற்க முடியாத இருந்த மனைகள், இதெல்லாம் வந்து இந்த முறை கை மாறி உங்களுக்கு கை நிறைய பணம் அள்ளித்தரும். சனி பெயர்ச்சி சுபயோகம் தரும் பெயர்ச்சி துலாம் ராசிக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசியில் இந்த சனி வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாலோ, இல்லை நிறைய சோதனைகள் கொடுத்துருந்தாலோ, நிறைய தடங்கள் ஏற்படுத்தியிருந்தாலோ, ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுத்துருந்தாலோ, இல்லை ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாலோ, நீங்கள் வெறும் இந்த ராசிக்குண்டான பலனை மட்டும் பார்க்காம உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள சனியுடைய யோகம், தசா புக்தி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற யோகமான கிரகங்களுடைய அமைப்பு என்ன, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் பார்த்தா தான் முழுமையாக அந்த சனியுடைய பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் கன்சல்டேஷன் ஆஸ்ட்ராலஜி, ஜாதகத்துடைய பலன்கள் பார்க்குறதுக்கு நியூமராலஜி, ஏன்னா 8ஆம் தேதி பிறந்தவங்களும் அந்த சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க. ஃபார் கன்சல்டேஷன் நியூமராலஜி, வாஸ்து, வீடு வந்து வாஸ்துப்படி நல்லா பாசிட்டிவாக எனர்ஜி லக்காக இருக்கா. அதேமாதிரி ஃபார் கன்சல்டிங் ஜெம்மாலஜி, என்ன ஜெம்ஸ்டோன் போட்டால் என்ன மாதிரியான பலன்களை உண்டாக்கும், இந்த சமயத்தில் என்ன அணியலாம், ஃபார் கன்சல்டிங் ஜெம்மாலஜி. அண்ட் ஃபார் கன்சல்டிங் ஃபார்ம் ரீடிங், நீங்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட பேசுங்க. உங்களுக்கு டெலிஃபோன் மூலயமா நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டில் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றத விரிவாக தெளிவாக ஆலோசனை கொடுக்க முடியும். ரெமெடிஸும் ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலான்றதையும் பார்க்க முடியும். தேங்க்யூ. Thank you.